ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மட்ட தேங்காய் எடுத்து அந்த மட்டை தேங்காய் மூலமாக என்னென்ன தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குங்கிறத எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துடலாம் நண்பர்களே இந்த மட்ட தேங்காய்ங்கிறது ஒரு வகையான தானத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த மட்ட தேங்காய் நம்ம கொடுக்கும் பொழுது அதை நம்ம பொழுது என்ன ஆகும்னா இந்த நீங்கள் வீட்லேயே பூஜையெல்லாம் செஞ்சீங்கன்னா மட்டை தேங்காய் கொடுத்து அனுப்புவீங்க இது வந்து ஒரு வகையான தோஷ பரிகாரத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது இதோட சேர்த்து தாந்திரிக ரீதியாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மட்டை தேங்காயை எடுத்து வச்சுக்கிறது இந்த மட்டை தேங்காயை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குங்கும அர்ச்சனை பண்ணலாம் இந்த மட்டை தேங்காயை எடுத்து வச்சுட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும்போது காளி தேவியை மனசாரா நினச்சிக்கலாம் துர்காதேவிய மனசாராக நினச்சிக்கலாம் இது அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்துக்கு வந்து நீங்கள் என்ன கீழே வந்து அரகஜாவை அப்ளை பண்ணிவிட்டு அரகஜாவை அப்ளை பண்ணிங்கன்னா அரகஜா கடையில் கிடைக்கும் அது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் வரும் அதை வாங்கி வச்சுட்டு அதை ரவுண்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு துணியில் துணியில்னால் கருப்பு கலர் துணியாக இருக்கலாம் இல்லை சிகப்பு கலர் துணியாக இருக்கலாம் கொஞ்சோண்டு அந்த சிகப்பு கலரில் நீங்கள் அந்த குங்குமத்தை அப்ளை பண்ணியிருக்க தெரியிற தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதை கட்டிடுறது கட்டிவிட்டு அதை உங்கள் வீட்டு வாசலில் பொழுது இது திருஷ்டி தோஷத்திற்கு உதவியாக இருக்கும் ரைட் ரெண்டாவது இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் இருக்கீங்க யாராவது ஒருத்தருக்கு உடம்பே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவங்கள மெதுவாக தாழ்வாக உட்காத்தி வச்சுட்டு அவங்க அவங்கள வந்து உடம்பு ஃபுல்லாக இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க அது நீங்கள் நல்லா சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது ஓடுற தண்ணீர் இருந்ததுன்னா அது கடலில் போடக்கூடாது ஓடுற நீர் இருந்ததுன்னா அந்த ஓடுற நீரில் தூக்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் பொழுது நாள்பட்ட வியாதிகளும் அந்த பிரச்சனைகள் சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த வீட்லேயே அந்த ஹாரஸ்கோப் எடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பமே ஒவ்வொருத்தரங்களாக அடிச்சுட்டே இருக்கும் அப்போ சில பேர் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திலகு ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா மாடர்ன் ஏஜ் பரிகாரங்கள் எப்படி ஆகிடுதுன்னா ஒரே திலக ஹோமத்தை வந்து பத்து பேருக்கு பண்ணுறாங்க அது தப்பு சரிங்களா அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்து கர்மதோஷங்கள் நிறைய இருக்குது பித்ரு சாபங்கள் இருக்குது அந்த மாதிரி உங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்கன்னா அதை முறப்படி செய்யுங்க எது செஞ்சாலும் முறப்படி செய்யுங்க இல்லை எனக்கு வந்து பொண்ணு வைக்க முடியாது பூ தான் வைக்க முடியும் எனக்கு அவ்வளோ வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைகளில் செய்கிறதும் பௌர்ணமிகளில் செய்கிறதும் அதாவது மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது இதை செய்கிறதும் இதை தொடர்ந்து செய்ய 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 இந்த மட்ட தேங்காயை வச்சுட்டு செய்ய செய்ய செய்யவே நல்ல மாற்றங்கள் அதை கொண்டு போய் ஓடுற தண்ணீரில் போடும்போதும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அடுத்தது உங்கள் தொழில் ஸ்தாபிதம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை கொண்டு போய் உங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் எந்த மூலையில் வேணால் வச்சுக்கலாம் சரிங்களா அதனால் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா க கல்லுப்பு கல்லுப்பு போட்டு தண்ணீரில் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதில் வந்து ஒரு மூணு மட்டை தேங்காயை போட்டுறது இந்த மூணு மட்ட தேங்காயை போடுறது எத்தனை நாள் வச்சிருக்கணும்னா பதினஞ்சு நாள் வச்சிருக்கணும் இந்த பதினஞ்சு நாள் வச்சுருக்கக்கூடிய நீரை எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பதினஞ்சு நாள் கழிச்சிட்டு நீங்கள் கேட்கலாம் அது நறுமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பதினஞ்சு நாள் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கிறது விசேஷமாக கொடுக்கும் நீங்கள் பெரிய தோட்டங்கள் கூட வச்சுருக்கலாம் அதில் ஒரு ஓரமாக கூட வச்சுக்கலாம் இதை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் இல்லைங்க எங்கே வைக்கலாம் வீட்டில் கூட வைக்கலாம் பதினஞ்சு நாள் அந்த கல்லுப்பை போட்டு வச்சுருக்கும் போது இப்போ அது ஒரு குழக்ல கொல கொலன்னு ஆகும் சரிங்களா இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா போகும் பொழுது இந்த தண்ணீரை கொண்டு போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பால் அடைஞ்ச இடத்துல இதை வந்து செடிகளுக்கு ஊற்றிடக்கூடாது சரிங்களா இதை நீங்கள் கொண்டு போய் பால் அடைஞ்ச இடத்துல கொண்டு போய் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டை நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வர வேண்டாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க அதே மாதிரி இந்த மட்டை தேங்காய் இருக்கக்கூடியதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு ஏதாவது பால் அடைஞ்ச இடத்துல தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடணும் இது நீங்கள் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா தொழில் ரீதியான தடங்கல்கள் அதே மாதிரி தொழில் ரீதியான பிரச்சனைகளை வந்து இந்த மட்ட தேங்காயை ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்யும் பொழுதும் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே குல தெய்வத்துக்காக ஒருவேளை ஆண் தெய்வமாக இருந்தால் கலர் துணியை எடுத்து வச்சுக்கிறதும் பெண் தெய்வமாக இருந்தால் சிவப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கிறதும் இந்த சகப்பு கலர் துணியில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா டெய்லி காலையில் முதல் காசு அது பால்கார் கொடுத்தோம் இந்த மாதிரி வெளியே காசு கொடுக்காமல் உங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை வச்சுட்டு அந்த துணியில் போட்டுடே வாங்க இந்த தன் துணியில் நீங்கள் போட்டுகின்றே வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் இதை நீங்கள் தொழிலையும் வைக்கலாம் உங்கள் வீட்லேயும் வைக்கலாம் ஆனால் முதல் காசை நீங்கள் இப்படி போட்டுகிட்டே வரும் பொழுது இந்த காசு சேர்ந்த உடனே நீங்கள் இந்த குலதெய்வத்துக்கு கொண்டு போய் இதுக்கு காசை வச்சு அதில் ஐம்பதாயிரம் இருந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் செய்யுங்க இல்லை அதில் ஒரு ஐநூறுரூவா தான் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னால் உள்ள பொருளை கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்துக்கு சேர்த்துறதும் ஒரு வகையான ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் இதில் கொடுக்கும் அதுக்கப்புறமா இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி குரு தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லப்படி நீங்கள் என்ன செய்யன்னா ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில்லையோ இல்லை சிவாலயத்திலேயோ கொண்டு போய் போடும்பொழுது இது குரு தட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதையும் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி விஷயங்கள் சித்தியடையும் அன்பர்கள் இதே மாதிரி இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அன்பாக சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த தாந்திரிக ரீதியான பரிகாரங்கள் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் நல்லா இருக்கக்கூடிய காலங்களில் குறிப்பாக தசாநாதன் புத்திநாதன் நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் ஒருவேளை அந்த காலங்களில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கக்கிட்ட நிறைய வாய்ப்புகள் நல்லா வரும் நண்பர்களே இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தாந்திரிக பஸ்பம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது உங்களுக்கு தேவைப்படுறதா இருந்தால் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள விஷயங்கள்ங்கிறது அது தனித்தனியாக நட்சத்திரங்களுக்கு மட்டும் வேலை செய்யும் அது தேவைப்பட்டால் அது கட்டணங்கள் உண்டு பானலிங்கம் மாதிரி அது இலவசம் கிடையாத அன்பர்களே அது தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன் அனுமதி பெற்று கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்